ஜீவ நீரூற்று வாயிலாக இந்த காலவெளி உங்களை அன்போடு நான் ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். தேவனுடைய சமாதானம் உங்களோட இருப்பதாக. யோசுவா 1:9 சொல்லுது வந்து, நீ கலங்காதே, திகையாதே, நீ பயப்படாதே, உன் தேவனாகிய கர்த்தர் நீர் போகும் இடமெல்லாம் உன்னோட கூட இருப்பார் என்று சொல்லி. பல சமயங்களிலே இந்த வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் நாம் மறந்து போவது உண்டு. மத்தேயு 6 இயேசு சொன்னார், நீங்க ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவர்கள் விதைக்கிறதில்லை, அறுப்பதில்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை, ஆனாலும் பரமபிதா அவைகளுக்கு பிழைப்பு ஊட்டுகிறார் என்று சொல்லி. ஆனால் நீங்கள் அவைகளை காட்டிலும் விசேஷித்தமானவர்கள் என்று சொல்லி. ஏசையா 43:4 சொல்கிறது வந்து, நீ என்னுடைய பார்வையிலே நீ கனம் பெற்றபடியா, நீ அருமையா இருக்கிறாய் என்று சொல்லி. அந்த தேவனுடைய பார்வையில் நாங்கள் கனம் பெற்றிருக்கிறோம். சங்கீதம் 139:14 சொல்றது வந்து, நாம் பிரமிக்கத்தக்கதாக அதிசயமாக உண்டாக்கப்பட்டபடியினால் நாம் மிகவும் விசேஷித்தவர்கள், நம்முடைய கருவை தேவனுடைய கண்கள் கண்டது. இப்படியாக பல வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருந்தாலும் லூக்கா 11:11 சொல்றது வந்து, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதாவனர் உங்களுக்கு அதிலும் அதிகமான ஈவை கொடுப்பார் என்று சொல்லி. அந்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதனால் நமக்கு வரக்கூடிய எல்லா போராட்டங்களும் பயங்கள் கலக்கங்கள் தீகள் இல்லாதபடி இந்த காலவெளியில் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது காரியம் ஆட்கொண்டுமா இருக்குமா, இந்த காலவெளியில தேவன் உங்களை பலங்கொண்டு திடமனதாக இருக்கும்படியாக இந்த காலவெளியில் அழைக்கிறார். அந்த நிச்சயத்தோடு ஜெபிப்போம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணுவாராக. அன்பின் தகப்பனே, இந்த காலவெளிக்காக நன்றி அப்பா. உம்முடைய மேலான நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். நிர்மானாதவரும் மகிமை புரிந்தனவரும் உன்னதரும் பரிசுத்தருமா இருப்பதனால் இந்த காலவெளியில இந்த வாக்கு தத்துவத்தின் அடிப்படையிலே ஆண்டவரே திடங்கொண்டு பலமனதாக இருக்கத்தக்கதாக கலக்கம் ஆண்டவரே பயங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் வராதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. உடைய திருக்கரம் ஒவ்வொரு குடும்பங்களையும் தாங்கி ஏந்தி நடத்தட்டும். இயேசுவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிற அன்பின் தகப்பனே, ஆமென்.